ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ட்ரேட் இன் த ஜோன் யூடியூப் சேனல். ஸோ போன வீக் நம்ம யூஎஸ்ஆயில் அதாவது க்ரூட் ஆயிலோட அனாலிசிஸை பார்த்துருந்தோம் டாலரில். ஸோ அதோடய மூமெண்ட் கரெக்டாக இருந்தது, நம்ம டார்கெட்டும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக்கான மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த வீக்ஸ்க்கான டார்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ க்ரூட் ஆயிலோட ஓவரால் ட்ரெண்ட் எந்த மாதிரி இருக்குது, அதாவது பை சைடாக செல் சைடான்னு வந்து லாங்கர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 hour 1 month டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். ஸோ 1 month டைம் ஃப்ரேமில் க்ரூட் ஆயில் எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். ஸோ க்ரூட் பார்த்தீங்கன்னா 1 month, அதாவது 1 monthly டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்மும், ஸோ அதுக்கான கரெக்ஷன் வந்து ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ராங் அப்மும். ஸோ இதுக்கான கரெக்ஷன் ஆல்ரெடி முடிச்சிருக்கு. ஸோ முடிச்சுட்டு அடுத்து மேலே மூவ் பண்ணியிருக்கு. பட் இது வந்து என்னாச்சு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் கீழே தான் ட்ராவல் ஆகுது. ஸோ கீழே ட்ராவல் ஆனாலும் மறுபடியும் அப் மூவ் கொடுக்க ட்ரை பண்ணி முடியாமல் மறுபடியும் கீழே நோக்கி தான் வருது. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு லோவர் லோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்குது, அதாவது இருக்கிற ப்ரைஸோட லோவில் போகலாம் ஃப்யூச்சரில், அதாவது இன்னும் டைம் எடுக்கும். ஸோ அதாவது இன்னும் ஒரு 1 year 2 year கூட ஆகலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூவ், ஸோ டவுன் மூவ், அதோட டவுன் மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு அப் மூவ், இந்த அப் மூவ் வந்து ஹையர் ஆகி போக முடியல. ஸோ அதனால் மார்க்கெட் மறுபடியும் ரிட்டர்ன் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த கீழே வந்த மார்க்கெட் மேலே ஏற ட்ரை பண்ணாலும் முடியாமல் அடுத்தடுத்து கீழே நோக்கி தான், செல் நோக்கி தான் வருது. ஸோ அப்படின்றப்ப இதோட ப்ரைஸ் மூமெண்ட் செல் சைடு தான் இருக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி அனலைஸ் டெக்னிக்காக ஒரு மந்த்லியில் வச்சு பார்க்குறப்ப ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து டெய்லில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஷோல்டராக வச்சுப்போம். ஸோ இது வந்து ஹெட்டாக வச்சுப்போம் இந்த ரேஞ்சு. ஸோ இப்போ இது வந்து பாட்டம். ஸோ ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரைட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி பிரேக் பண்ணி கீழே வர்றப்ப இதோட டார்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெட்டோட ஹைட். ஸோ இந்த ஹெட்டோட ஹைட்லேருந்து பாட்டம். ஸோ இது வந்து ரைட் ஷோல்டரோட ஹைட்லேருந்து பாட்டம். ஸோ அதாவது இங்கே வரையும் மார்க்கெட் வரும். ஸோ எப்போனா இந்த லெவலை பிரேக் பண்ணணும், அதாவது இந்த $43 பிரேக் பண்ணால் அடுத்த US டாலரோட டார்கெட் வந்து $31 வரலாம். ஸோ இது வந்து மந்த்லியோட வியூ. இது நடக்க ரொம்ப நாள் ஆகும், லைக் மந்த்லியில் ஆகலாம், லைக் இயர் கூட ஆகலாம். பட் ஃப்யூச்சரில் வந்து இப்படி தான் மூமெண்ட் இருக்கும். ஸோ இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஷோல்டரோட ஹெட். ஸோ $66 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்டால் ட்ராவல் பண்ண முடியல, கீழே நோக்கி தான் வருது. ஸோ இதை வந்து இப்போ மந்த்லி வந்து பார்த்துட்டோம். ஸோ மந்த்லியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃப்ளாட் பண்ணிட்டு அடுத்து லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்ப்போம் அதோட ட்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ மந்த்லியில் வந்து இப்போ செல் கண்டினியூஷன் தான், அதாவது இந்த அப் மூவுக்கு ஒரு கரெக்ஷன் தான் வந்துட்டுருக்கு. ஸோ எப்போ செல் கன்ஃபார்ம்னா இந்த $42 க்ளோஸ் வச்சுட்டா கீழே செல் கன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கும் மார்க்கெட். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மந்த்லியில் வந்து ஃப்ளாட் பண்ணிப்போம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப லாங் மார்க்கெட், லைக் இயர் அண்ட் இயர், லைக் நம்ம ஓவராலாக எடுத்தோம்னா 1984 இருக்குது. ஸோ இதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கேருந்தே ஃப்ளாட் பண்ணுவோம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அப்படின்றப்ப க்ரூட் ஆயிலுக்கு வந்து $50 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஃபாலான மார்க்கெட் இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ சப்போர்ட் ப்ரீவியஸ் மந்த்லலாம் இங்கே தான் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. ஸோ அப்படின்றப்ப $50 வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட். ஸோ இதுக்கு கீழே ஒரு மந்த்லி கேண்டில் தான் க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா இது வந்து க்ரூட் ஆயில்ன்றது 24 hour மார்க்கெட், 23 hour மார்க்கெட். ஸோ இதுக்கெல்லாமே 1 day இல்லை 1 month எந்த டைம் ஃப்ரேம் இருக்கோ அந்த டைம் ஃப்ரேமில் இருக்கிற கேண்டில் தான் க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த $50 கீழே இந்த மந்த் அக்டோபர் மந்த்து வந்துருக்கிற மார்க் கேண்டில் வந்து க்ளோஸ் கிடச்சிட்டா கண்டிப்பாக செல் தான். செல்லுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா $41 பிரேக் பண்ணுறப்ப கண்டிப்பாக $33 வரும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் $50.70 தான் இப்போதைக்கு இருக்கிற க்ரூஷியல் லெவல் மந்த்லியில். ஸோ மந்த்லியில் ஒரு சப்போர்ட் வரைஞ்சிட்டோம். ஸோ மந்த்லியில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரையணும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ண, அதாவது $62. ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல சின்ன சப்போர்ட், இந்த இடத்துலையும் சப்போர்ட், இங்கேயும் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு மார்க்கெட். ஸோ இங்கேயும் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நோ மூமெண்ட். ஸோ இதுதான் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கான அடுத்த சப்போர்ட் கீழே, அதாவது கீழே ட்ராவல் ஆகிற சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவல் வரும். ஸோ ப்ரீவியஸ் எப்போ டிசம்பர் 2018 எடுத்த சப்போர்ட்,
அண்ட் மே 17 எடுத்த சப்போர்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் ஸ்டக்லாக இருக்குது, இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே ஃபாலான மார்க்கெட்டும் இங்கே இருந்தால் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு க்ரூட் ஆயிலுக்கு வந்து க்ரூஷியல் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நாளில் சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், இது அடுத்த சப்போர்ட். இதை பிரேக் பண்ணுறப்ப அடுத்து $41 வரும். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, கண்டிப்பாக க்ரூட் ஆயில் ரொம்ப சீக்கிரமே $42 வரப்போகுது, விதின் 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் $42 வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இனிமேல் செல் சைடு இருக்கிறதா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வந்து பொசிஷனலாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த $62 தான் பொசிஷனல் ஸ்டாப் லாஸ். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆனால் மட்டும் தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைனா மறுபடியும் கீழே தான் வரணும். க்ரூட் ஆயில் ஓவரால் டிமாண்ட் வந்து கிடையாது, ஏன்னா நியூஸஸ் எல்லாமே நெகட்டிவ் தான். சப்ளை என்ன தான் சவுதியில் லான்ச்சர் வச்சு அட்டாக் பண்ணால் கூட, என்ன தான் அவங்களோட ஸ்டோரேஜ் ஷார்ட்டேஜ் ஆனாலும், பட் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் இன்னும் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்றத மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பெரிய டிமாண்ட் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இது கமாடிட்டி, ஒரு டெய்லி யூசேஜுக்கான ஒரு பொருள் தான். ஸோ அப்படின்றப்ப இதோட டிமாண்ட் ஹெவியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ என்ன தான் மேலே மேலே போனாலும் செல் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ இதோட செல் சைடு இருக்கிறது பெஸ்ட். எப்பயுமே ஹைட் எவ்வளோ ஒரு 100-150 பாயிண்ட் மேலே போகுதுன்னா மறுபடியும் செல் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். பட் நம்ம டே ட்ரேட் பண்ணுறதுனால, அதாவது வீக்லி இல்லை ஒன் டே ட்ரேட் பண்ணுறதுனால, நம்ம அந்த கரண்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்கிறத 1 ஹவரில் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் இப்போதைக்கு $50 அப்படின்றது. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட். ஸோ இப்போ வந்து 1 டே மந்த்துக்கு அடுத்து 1 டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். ஸோ 1 டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால். ஸோ அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் பார்த்தீங்களா, $50 ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு டேயில். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிய மார்க்கெட் அடுத்து ஒரு க்ரீன், அதாவது பையர் வந்திருக்காங்க. எதுக்காக அந்த பையர்ஸ் அப்படின்னா, இங்கேருந்து ஷார்ட் பண்ணவங்க, அதாவது இங்கேருந்து செல் பண்ணவங்க இப்போ இங்கே கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாளாக கிட்டத்தட்ட செப்டம்பர் 17லேருந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க, அக்டோபர் 3 வரையும் செல் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக செல்லர் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செல்லுக்கெல்லாம் கவர் பண்ணுவாங்க, அதாவது செல் பண்ண பொசிஷனெல்லாம் பை பண்ணி க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றப்பையும், இல்லை புதுசாக பை எடுக்கிறவங்க ஏதாச்சும் நியூஸ் வரப்போகுது பை பண்ண போகிறாங்கன்னா, அப்போ பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்ட்ராங் பையை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேலே போகிறப்ப செல் பண்ணி தான் மார்க்கெட்டை ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே ஏறுறது கூட டெம்பரரியான ஒரு பை, அதாவது இங்கே அடித்த ஷார்ட்டுக்கான கவரிங் மட்டும்தான் இது. பை செல் பண்ணதுக்கான பை மட்டும்தான் இது நடக்கும். ஸோ இது மேலே ட்ராவல் ஆனால் எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகும் அப்படின்னா, ஸோ இதோட டே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட், இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல் ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ க்ரூட் ஆயில் இந்த வீக் மேலே ட்ராவல் பண்ணுது அப்படின்னா, அந்த $54 மேலே க்ளோஸ் வைக்கிறதா தான் வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ டே கேண்டில் க்ளோஸ் வச்சா போதும், ஸோ அடுத்த லெவல் போயிடும். ஸோ அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இது தான் வரும். ஏன் அப்படின்னா, ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ரெசிஸ்டன்ஸ், இங்கே சப்போர்ட், இங்கேயும் சப்போர்ட். ஸோ ப்ரீவியஸாக இங்கே ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ அதனால் $57 மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே அடித்த ஷார்ட் கவர் பண்ணுறப்ப இவ்வளோ தூரம் போகலாம். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து இந்த பை, இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கிற பை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து $54 டச் பண்ணும். ஸோ இந்த $54 மேலே டே கேண்டில் க்ளோஸ் வச்சால் மட்டும் பை பக்கம் இருங்க. ஸோ அதுக்கான டார்கெட் 57.2. ஸோ 57.27 வரையும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே மேலே போக முடியல, இல்லை இதுக்கு மேலே இந்த 54.78 மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாமல் மறுபடியும் பவுன்ஸ் அங்கேருந்து கீழே வருது அப்படின்னா, அதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த $50.67 தான் அதோட டார்கெட். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி யூஎஸ் ஆயில் ட்ரேட் ஆகிறப்போ அதோட அடுத்த பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஃபால் கிடைக்கும். ஸோ ஃப்ரீ ஃபால் மீன்ஸ் இந்த இன் பிட்வீனில் எதுவும் பெருசாக சப்போர்ட் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இப்போ ஃப்ளாட் பண்ணிப்போம். ஸோ ப்ரீவியஸாக இந்த இடத்த சப்போர்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த $47 வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. இங்கே இங்கே இந்த இடத்துல, இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஒருவேளை யூஎஸ் ஆயில் ஃபால் ஆகுது அப்படின்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இந்த லெவல் பிரேக் பண்ணுறப்ப அடுத்து $47 வரணும். ஸோ இந்த $47ன்றது கம்மிங் வீக்கில் நடக்கலாம்.
அப்படி இல்லை, இங்கேருந்து இந்த ஸ்ட்ராங்காக தான் பை ஆகிருக்கு. அதாவது இந்த ஷார்ட் கவரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 54.78, 57.22. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து 1 ஹவரில் வச்சு டெய்லி ட்ரேட் அப்புறம் வீக்லி பொசிஷனில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து 23 ஹவர்ஸ் மார்க்கெட். ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து 1 ஹவர் இல்லை 4 ஹவர் வந்து வச்சுக்கணும். ஸோ 4 ஹவரில் தான் அடுத்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் பாருங்கள், அப் மூவ் கொடுத்த உடனே இங்கே எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள், கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது 4 ஹவர் ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பாருங்கள், இங்கே சப்போர்ட் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ், இங்கே சப்போர்ட். ஸோ ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸில் தான் அதாவது க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். இங்கே சப்போர்ட், இதுக்கு ரெசிஸ்டன்ஸில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ மேலே க்ளோஸ் வைக்க முடியல இந்த லாஸ்ட் கேண்டில், பட் இதுக்கு முன்னாடி கேண்டில்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப, மண்டே ட்ரேட் பண்ணுறப்ப, இந்த கேண்டில் அடுத்த வர்ற 4 ஹவர் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறப்ப நீங்கள் அப் மூவ்க்கான ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது பையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். ஸோ அதாவது $52 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. $52 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் பை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பைக்கான டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா $53.97 இல்லை அதுக்கு கீழே ஒரு நல்ல போட்டிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து வச்சுக்கோங்க, அதான் $53.76. ஸோ அதை பிரேக் பண்ணுறப்ப உங்களுக்கு நேரடியாக எக்ஸாக்டாக இந்த லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணுறப்ப உங்களுக்கு அடுத்த டார்கெட், இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் $54 வந்துடும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகி ட்ராவல் ஆகிறப்ப உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா $53.79 அண்ட் $54.77. ஸோ இதை டெஸ்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த $52 கீழே க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக $50 ஒரு நல்ல பவுன்ஸ் மறுபடியும் சின்னதாக கிடைக்கும் மறுபடியும் 52க்கு. இல்லை அப்படின்னா டைரெக்டாக க்ளோஸ், இதுக்கு கீழே பிரேக் பண்ணுதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த $3 வந்து ஃப்ரீ ஃபாலாக தான் இருக்கும். ஒரே நாளில் இந்த $3 ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்குது, ஏன்னா இன் பிட்வீனில் பெரிய சப்போர்ட் இல்லை ஹிஸ்ட்ரிலையும். ஸோ இங்கே ஃப்ரீ ஃபால் நடக்கும், இந்த $47 ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட வியூ பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் $47 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போன்னா இந்த $50.69 கீழே 1 டே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறப்ப இந்த $47. ஆனால் இப்போ இருக்கிற மூமெண்ட் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது, ஏன்னா இந்த அடித்த ஷார்ட்டை கவர் பண்ணணும், இந்த செல்லுக்கான பை பண்ணணும், அந்த பை தான் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ $52 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு $53.79 வரையும் பை பண்ணலாம். இதுக்கு மேலே கேண்டில் ட்ராவல் ஆகிறப்ப $54.86, இதுக்கு மேலேயும் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் கிடைக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த யூஎஸ் ஆயில் 57.24 ரீச் பண்ணிடும். இல்லை இது திரும்புது மார்க்கெட் அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த 50 கீழே தான் ஸ்ட்ராங் செல், 52 ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. $50.69 கீழே செல், $47 வரும் டார்கெட். தேங்க்யூ.